பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பிரியமானவர்களே, திச தெரியாம ஒரு பெரிய கஷ்டமான பாதையில் நின்றுட்டு இருக்கீங்களா? அடுத்து எந்த பக்கம் அடி எடுத்து வைக்க அப்படின்னு புரியாமல் இருக்குதா? பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் போதனையினால் நீ தப்பித்து கொள்ளுவாய், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். மகனே, உன் மேலே எப்பவும் என் கண்ணு நீங்காமல் பதிந்திருக்கும், உனக்கு ஆலோசனை சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அன்பின் ஆலோசனை, அவருடைய கண்ணு, அன்பான அவருடைய கண்ணு நம்ம மேலே இருக்குமா, நமக்கு போதிக்கும்படியா, ஆலோசனை சொல்லும்படியா. ஒரு விசை யோனா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். கர்த்தர் அவருக்கு ஒரு காரியத்தை சொன்னார், போதித்தார். யோனா, நீ நினிவேங்கிற பட்டணத்துக்கு போய் அங்கு இருக்கிற என் ஜனங்களுக்கு என்னுடைய எச்சரிப்பின் செய்தியை சொல், நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொன்னார். அவர்களுடைய பாவம்லாம் என் சன்னிதானத்தை எட்டிற்று என்று சொன்னார். யோனா நினிவேயை தவிர்த்து நினிவேக்கு போகாம தர்சீஸ் பட்டணத்திற்கு ஓடி சென்றாரா? வழியில ஒரு காரியம் நடந்தது. கர்த்தர் ஒரு பெரிய மீனுக்கு கட்டளை கொடுத்தார், இந்த யோனா அவனை விழுங்கிரு, அவன் கீழ்ப்படியாமல் ஓடுகிறான். அந்த பெரிய மீன் யோனாவை விழுங்கி போட்டது. 3 நாள் ராத்திரியும் பகலும் யோனா இருளான மீனின் வயிற்றில் அகப்பட்டு கொண்டார். பிரியமானவர்களே, தேவன் மீன் வயிற்றில் இருக்கும்போது யோனாவுக்கு ஒரு போதனையை கொடுத்தார். நான் சொல்லும் போதே நீ கேட்டிருந்தா இந்த காரியம் உனக்கு நடந்திருக்காதே. கேட்கலன்னா ஏதோ ஒரு காரியத்தை அனுமதித்து ஒரு அனுபவத்தின் மூலமாய் நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தருடைய ஆவியானவர் இன்று சொல்லுகிறார். யோனா மீன் வயிற்றில் இருக்கும் பொழுது தேவன் அவருக்கு என்ன சொல்ல விரும்பினாரோ அதை நன்கு புரிந்து கொண்டார், அதை ஏற்றுக்கொண்டார். முதலே அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாம்ல பிரியமானவர்களே? ஒரு காரியத்தின் மூலமாய்தான் அதை கற்றுக்கொண்டார் யோனா. நாமும் கூட அநேக வேளைகளில் அவர் போதிக்கும் போது நம்ம என்ன செய்யறதில்லை, கேட்கறதில்லை, இன்னொரு வழியில் ஓடுறோம். அப்போ என்ன நடக்கும்? ஒரு அனுபவத்தை கொடுத்து நமக்கு கற்றுக் கொடுத்து விடுவார். நம்ம அழிக்கிறதுக்குள்ள பிரியமானவர்களே, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான், நம்ம அவருடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். யோனாவும் கூட தேவனுடைய உள்ளத்தை மீன் வயிற்றில் இருக்கும்போது தான் அவர் சரியாய் புரிந்து கொண்டார். அதே போல நாமும் கூட ஒன்னே ஒன்று அறிந்து கொள்ளணும். அவர் சொல்லும்போதே நாம் கேட்க நம்முடைய செவிகளை திறந்து வைக்கணும். பிரியமானவர்களே, அவருடைய ஆலோசனை, அவருடைய போதனையும் அது நம்மை வழி நடத்தும். நம்முடைய கால்களுக்கு தீபம் போல இருக்கும், நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சமா இருக்கும். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் ரட்சகா, ஆவியானவரே நல்லதொரு பாடத்தை கற்றுக் கொடுத்தி, நல்ல போதகரே, எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய வார்த்தையை நாங்கள் தள்ளிவிடாமல் காத்துக்கொள்ள உதவி செய்யுமப்பா. அனுபவங்களெல்லாம் எங்களை உருவாக்கதான் உமக்கு நன்றி, நன்றி. இன்று என் ஜனங்கள் மேல் விடுதலையை சொல்லி ஆசீர்வதித்து செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம், அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.